புனித சூசையப்பர் பெருவிழா மார்ச் 19 தேதி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித சூசையப்பர் ஆண்டாக அறிவித்துள்ளார்கள். தற்போதைய திருத்தந்தை புனித சூசையப்பருக்கு வரலாற்றில் அழியாத முக்கியத்துவத்தை கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு திருப்பலியிலும் புனித சூசையப்பர் பெயரை, இயேசுவின் வளர்ப்பு தந்தையின் பெயரை திருப்பலியில் சொல்ல முதல் முக்கியத்துவம் கொடுத்தவர். மேலும் இந்த ஆண்டை சூசையப்பர் ஆண்டாகவும் அறிவித்துள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும் புனித சூசையப்பர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள். புனித அவிலா தெரசா கூறுவார், இயேசு தான் இவ்வுலகில் மனித அவதாரம் எடுத்து வளர்ப்பு தந்தை சூசையுடன் வாழ்ந்த காலத்தில் எப்படி அவரது ஏவல்களை ஏற்று பணிந்து நடந்து கொண்டாரோ அவ்விதமே இப்போது வான் வீட்டில் அவர் நமது ஆண்டவரிடம் கேட்கும் வரங்கள் யாவற்றையும் பெற்றுத்தருகிறார் என்கிறார். இரண்டு திருவிழாக்கள். திரு அவை வரலாற்றில் புனித சூசையப்பருக்கு மட்டும்தான் ஒரே ஆண்டில் இரண்டு முறை திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. ஒன்று மார்ச் மாதம் 19 தேதி மரியாவின் கணவர் தூய யோசேப்பு பெருவிழாவும், இரண்டு மே 1 தேதி தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பர் பெருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. மேலும் மார்ச் 25 தேதி இயேசுவின் பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவும் தவக்காலத்தில்தான் கொண்டாடப்படுகிறது. தவக்காலத்தில் வரும் புனித சூசையப்பர். புனித சூசையப்பர் ஆடம்பரத்தை விரும்பாதவர். எளிமையாக வாழ்ந்து அடிமையின் தன்மை பூண்டவர். இவர் எப்படி அமைதியாகவும் ஆடம்பரத்தை விரும்பாதவராகவும் வாழ்ந்தாரோ அதே போல இவருடைய நாம விழாவும் தவக்காலத்தில் கொண்டாடப்படுகிறது. திரு அவை வரலாற்றில் தவக்காலத்தில் திருவிழா கொண்டாடப்படும் புனிதர் என்ற பெருமையையும் புனித சூசையப்பர் பெறுகிறார். விவிலியத்தில் புனித சூசையப்பர். இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக புனித சூசையப்பருக்கு விவிலியத்தில் ஒரே வார்த்தை, புனித சூசையப்பர் நேர்மையாளர். விவிலியத்தில் இவரை பற்றி வேறு வார்த்தைகளோ வசனங்களோ இல்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவது போல இந்த நேர்மையாளர் என்ற ஒரு வார்த்தை சூசையப்பரை தனது வாழ்வில் உயர்த்தி காட்டுகிறது. முன்னிலைப்படுத்தாத மாமுனிவர். புனித சூசையப்பர் தன்னை எதிலும் முன்னிலைப்படுத்தவில்லை. தந்தையின் திட்டத்தை தான் முன்னிலைப்படுத்தினார். இன்று குடும்பத்தில் யார் சொல்வதை யார் கேட்க வேண்டும், கேட்கக்கூடாது என்பதுதான் பிரச்சினை. யார் கையில் அதிகாரம் இருக்க வேண்டும், யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும், யாரை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்பதுதான் இன்று பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் புனித சூசையப்பர் தன்னை ஒருபோதும் முன்னிலைப்படுத்தாத மா முனிவராக விளங்குகிறார். யார் இந்த சூசையப்பர்? மத்தேயுவின் செய்தி 1:19 வசனத்தில் மரியாவின் கணவர் சூசையப்பர், அவர் நேர்மையாளர், நீதிமான், அயராது உழைப்பவர். 2 லூக்கா நற்செய்தி 2:4 வசனத்தில் தாவீதின் வழி மரபினர்தான் புனித சூசையப்பர். 3 யோவா நற்செய்தி 1:45, மேலும் 6:42 வசனத்திலும் இயேசு யோசேப்பின் மகன், இவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருந்தவர். பொறுமையின் சிகரம். யூதர்கள் திருமணத்தை 3 நிலைகளில் கொண்டாடினர். முதலாவது பேசி வைத்தல், அதாவது இன்னாருக்கு இன்னாரென்று பேசி முடிவெடுத்து வைத்தல். கிராம வழக்கில் சொல்ல வேண்டுமெனில் தலையில் பூ வைத்தலாகும். இது சிறுவர்களாக இருக்கும்போதே பேசி வைத்து விடுகிறார்கள். ஒருவேளை பிடிக்கவில்லை எனில் பெரியவர்களான பிறகு பிடிக்கவில்லை என இந்த திருமணத்தை முறித்தும் கொள்ளலாம். 2 திருமண உடன்பாடு. இது ஓர் ஆண்டு அனுபவம். இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்று முழு உரிமை இல்லை என்றால் கூட கணவன் மனைவியாக கருதப்படுவார்கள். இந்த உறவை முறிப்பதற்கு கட்டாயம் விவாகரத்து பெற்றே ஆக வேண்டும். 3 இதெல்லாம் முடிந்த பிறகு ஆண்டின் இறுதியில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். மேற்கண்ட 3 நிலைகளிலும் புனித சூசையப்பர் பொறுமையோடு இருந்து எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கிறார். புனித சூசையப்பரும் திருத்தந்தையும்.
2013 மார்ச் மாதம் 19 திரு அவையின் தலைவராக பொறுப்பேற்ற இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தமது பணிக்காலத்தில் தமது புனித பீட ஆட்சி முத்திரையில் புனித யோசேப்பை குறிக்கும் லீலி மலரை இடம்பெறச் செய்தார். அதே ஆண்டிலே அனைத்து நற்கருணை மன்றாட்டுகளிலும் புனித யோசேப்பின் பெயரை இணைத்து இடம்பெறச் செய்தார். மேலும் உறங்கும் யோசேப்பு பக்தி உலகின் பல இடங்களுக்கும் பரவுவதற்கு தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அனுபவமே. குடும்ப தலைவர்களுக்கு முன்மாதிரி. யோசேப்பு சிறு வயது முதல் எருசலேம் ஆலயத்தில் வளர்ந்தவர். அவர் கையில் வைத்திருந்த லீலி மலர் எப்போதும் பூத்து குலுங்கியது. லீலி மலர் எவ்வளவு வெண்மையாகவோ தூய்மையாகவோ இருக்கிறதோ அதே போல அவரது உள்ளமும் வாழ்வும் வாய்மையால் லீலி மலர் போல் இருந்ததால் அப்பொழுக்கற்ற மனிதராக வாழ்ந்தார். கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக வாழ்ந்தவர். அனைத்திற்கும் பாதுகாவலர் புனித சுசெய்யப்பரே. ஒரு குடும்ப தலைவர் என்றால் எல்லா வேலைகளை மட்டுமல்ல எல்லா பொறுப்புகளுக்கும் அவரே பொறுப்பேற்கிறார். அதுபோல புனித சுசெய்யப்பர் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்திற்கும் பாதுகாவலர் அவரே. புனித சுசெய்யப்பர் திரு குடும்பத்தின் பாதுகாவலர். புனித சுசெய்யப்பர் குடும்பங்களின் பாதுகாவலர். புனித சுசெய்யப்பர் நன் மரணத்தின் பாதுகாவலர். புனித சுசெய்யப்பர் உழைப்பாளர்களின் பாதுகாவலர். புனித சுசெய்யப்பர் பொறியாளர்களின் பாதுகாவலர். புனித சுசெய்யப்பர் கல்வியின் பாதுகாவலர் என அனைத்திற்கும் புனிதராக புனித சுசெய்யப்பர் போற்றப்படுகிறார். புனித சுசெய்யப்பர் ஏழையாக பிறந்தாலும் ஏற்றுமிகு வாழ்வு வாழ்ந்தவர். துன்பத்தில் துவண்டாலும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தவர். கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் கண்ணியமான வாழ்வு வாழ்ந்தவர். தச்சு தொழில் செய்தாலும் தன்மானத்தோடு வாழ்ந்தவர். உழைக்காதவன் உன்னலாகாது என உழைத்து உயர்ந்தவர். இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் இன்முகத்தோடு வழிநடத்தினார். மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டாலும் மாண்போடு கட்டி காத்தார். உங்கள் அனைவருக்கும் இனிய புனித சுசெய்யப்பர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.